Welcome to Turbotime Channel. Crypto market volatility ரொம்ப அதிகமாக காமிக்குது ரெண்டு நாளாக மேலே இங்கிலையும். நேற்று காலையில் பார்த்தோம்னா 20,000 தாண்டி இருந்தது, பகல் புறா 20,000 மேலே இருந்துட்டு நேற்று நைட் இறங்கிருச்சு. நைட்டு இறங்கினது காலையில் இன்றைக்கி 18,500 வரைக்கும் போயிட்டு சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ 19,500 பக்கம் இருக்குது கிரிப்டோ மார்க்கெட்டும். மார்க்கெட் கேப்பும் 6-7% மேலே இறங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாதி ரெக்கவர் ஆயிடுச்சு. பாதி ரெக்கவர் ஆனதே வரவேற்கத்தக்கது தான். இப்போது $940 பில்லியன் பக்கம் இருந்துகிட்ருக்குது மார்க்கெட் கேப்பு. ப்ராடர் மார்க்கெட்ஸு கொஞ்சம் மிக்சடாக இருக்குது, எல்லாமே ரொம்ப டவுனாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்குது. 19,000 கீழே ரொம்ப லோஸில் வந்து ரொம்ப நேரம் இருக்கலை, சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டது வரவேற்கத்தக்கது. குளோபல் மார்க்கெட்ஸு போன வாரம் புதன்கிழமை அந்த ஃபெடரல் ரிசர்வ் செல்லாஃப்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு வாரமாக அப்படியே டவுன்லேயே இருந்தது. குளோபல் செல் ஆஃப் அவ்வளோ இருந்தது. இன்றைக்கி பகல்லையும் ஆசியன் மார்க்கெட்ஸு நிறையா அடிச்சிட்டாங்க. இந்தியன் மார்க்கெட்டும் ஒரு வாரமாக டவுன்லேயே தான் இருக்குது, டெய்லியுமே அடிச்சிட்றாங்க. ஈவினிங்கு யூரோப்பியன் மார்க்கெட்டும் இப்போ நைட்டு அமெரிக்க மார்க்கெட்டு தான் கொஞ்சம் பாசிட்டிவ்க்கு வந்திருக்குது. அமெரிக்க மார்க்கெட்டு மேலே எங்கேயும் ஏற்ற இறக்கங்களோடு தான் மேலே போயிட்டுருக்குது. அதை வச்சு கிரிப்டோ மார்க்கெட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகுது. டாலரு இன்றைக்கி கொஞ்சம் ரீசீட் ஆகிருக்குது, கொஞ்சம் இறங்கியிருக்குது. மற்ற கரன்சிகளுக்கு எதிராக கொஞ்சம் இறங்கியிருக்குது. எல்லா அசட்டுக்கு எதிராகவும் டாலருக்கு 2% இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் மார்க்கெட்டுகள் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்குது. இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் ஏற சூடு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி பழையபடி இன்றைக்கி காலையிலக்குள்ளே திரும்ப 20,000 தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருக்கிற ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது பிட்காயின்னு நைட்டு 20,000 தாண்டிடும். ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி பிட்காயின் வந்து இந்த மாதம் முடிவை பாசிட்டிவில் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா இப்போ 19,500 வந்துருச்சு, 20,000 மேலே இருந்தாலேவும் இந்த மாதம் பாசிட்டிவில் முடிஞ்சிரும் அப்படின்னு ஆயிரும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த சைக்காலஜிக்கல் லெவலில் 20,000 மேலே முடிகிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் கெயின்ஸில் முடியணும் அப்படின்றது சைக்காலஜிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைக்கும் நாளானைக்கும் கொஞ்சம் அப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பிட்காயினு வார வாரம் அந்த புதன் வேலனில் மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுது. அதே மாதிரி இந்த தடவையும் வாரத்தின் இடையில் மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணோம், அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க. கிரிப்டோ குவாண்ட் அனலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா லாஸ்ட் 2 டேஸில் பிட்காயின் ரிசர்வ்ஸு ஸ்பாட் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னுது. அதே நேரத்தில் டெரைவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சஸில் பிட்காயின் ரிசர்வ்ஸு ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லுது. ஸ்பாட் பிட்காயின் எக்ஸ்சேஞ்சில் ரிசர்வ் கம்மியாக இருந்தால் அது நல்ல சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து நிறைய பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. டெரைவேட்டிவ் மார்க்கெட்டில் பிட்காயின் அதிகமாக இருக்கிறதும் நல்ல சிக்னல் தான், அங்கே டெரைவேட்டிவ்ஸ்க்கு டிமாண்டு நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. டெரைவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சில் பிட்காயின் அதிகமாக இருந்தாலேவும் வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், இன்னும் வரும் நாட்களில் வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்படின்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேலே போகிறதுக்கும் தேர் இஸ் எ ஃபேர் சான்ஸ் அப்படின்றாங்க. இப்போது ரெண்டு நாளாக அந்த டெரைவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் லீவரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கம் ஸ்க்யூஸ் பண்ணிட்டு போகும் அப்படின்றாங்க. ஒரு பிட்காயினுக்கு மேலே வச்சுருக்கிற அட்ரஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கு, ஆனால் ஒரு பிட்காயினுக்கு கம்மியாக வச்சுருக்க அட்ரஸ்ஸு அதிகமாகிட்டுருக்கு. அப்போ அக்கமுலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்ஸ் ஆக்டிவிட்டியும் கம்மியாக இருக்குது, ஆனால் டெரைவேட்டிவ் மார்க்கெட்டில் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அது வந்து ஷார்ட் டேர்ம் புல்லிஷ்னஸ்ஸு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றது எந்த பக்கம் வேணால் போகும் அப்படின்றாங்க. வாய்ப்புகள் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னொரு அப் மூவு கொஞ்சம் ஏறி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஷார்ட் லிவ்டு ரேலி அப்படின்றாங்க. திரும்பவும் 20-21,000 ரெண்டு நாளில் போயிட்டு திரும்ப வரும் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்டு, அது வந்து நாடுகளுக்கிடையே உலகளவில் நாடுகளுக்கிடையே டிரான்சாக்ஷன்ஸை செட்டில்மெண்ட் பண்ணுற பேங்க்கு, அது வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தது அந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை டெவலப் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தது. அது இப்போ ட்ரையல் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட்டு சிபிடிசி பைலட் அப்படின்றாங்க. இந்த ஒரு மாதமாக 20 பேங்க்கை இன்வால்வ் பண்ணி
20 பேங்க்கு சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன், பல நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்கை வச்சு அந்த டிரான்சாக்ஷன்ஸை ட்ரையல் எடுத்திருக்காங்க. $12 மில்லியன் அளவுக்கு 164 ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸு கிராஸ் பார்டர் செட்டில்மெண்ட்ஸுக்கு ட்ரையல் எடுத்திருக்காங்க இந்த சிபிடிசி யூஸ் பண்ணி. அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி ட்ரையல் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சிபிடிசி காயின்ஸை யூஸ் பண்ணி, இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை யூஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் பண்ணோம்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸு ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் சொல்லுது. அது அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அதை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கும். அது வந்து அதில் டெக்னிக்கலாக எப்படி இயங்குது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொல்லி, இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் மந்த்து. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.